அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்துடைய அறிவிப்பு இன்னைக்கு காலையில் வெளியானது. அனைவருக்குமே தெரியும், அந்த அறிவிப்பில் ஏஜ் லிமிட் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் அதுபோன்ற பல டவுட் வந்து மாணவர்களோட மனசில் இருக்கு. அந்த டவுட்ஸுகளுக்கு உண்டான அனைத்து பதிலும் அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாகவே உங்களுக்கு தெளிவாக விளக்க போகிறோம். எனவே மறக்காம கடைசி வரலாம் பாருங்க. கொஞ்சம் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மேபி கிடைக்காம போகலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, விளம்பர எண் கொடுத்துருக்காங்க 17/9/2020. இன்னைக்கு காலையில இந்த நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் மேக்ஸிமம் ஒரு 45 டேஸ் இருக்கும். எனக்கு 45 டேஸ் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் கன்ஃபார்மா டிசம்பர் ஜெனரல் எக்ஸாம் இருக்கு அப்படின்ட்டு. பட் நிறைய பேர் மிஸ்கைடன்ஸால நிறைய நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் இன்னும் எக்ஸாமுக்கு 90 நாள் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் வச்சுங்களேன். ஸோ அந்த நாட்களை வீணடிக்காதீங்க, படிங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பாருங்க. மொத்த அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10906. மொத்தம் 10906 காலி பணியிடங்கள். இதில் இருக்கின்ற போஸ்டிங்ஸ் என்ன அப்படின்னா, இரண்டாம் நிலை காவலர், மாவட்ட மாநகர ஆயுதப்படை, இரண்டாம் நிலை காவலர் டிஎஸ்பி தமிழ்நாடு சிறப்பு காவல்படை, இது வந்து பாத்தீங்கன்னா ஏஆர். அதற்கடுத்தது கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டேபிள், சிறைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை ஃபயர்மேன். அதுக்கு உண்டான வேகன்சியும் கொடுத்துருக்காங்க பாருங்க, 685. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநகர ஆயுதப்படை மற்றும் மாவட்ட ஆயுதப்படை இரண்டாம் நிலை காவலருக்கு 6545 ஆண்களுக்கு மட்டும், அதாவது பெண்களுக்கு கிடையாது. இரண்டாம் நிலை சிறை காவலர் 112, தீயணைப்பாளர் 458. ஸோ பெண்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க, ஆண்களுக்கு மற்றும் பொது ரெண்டுமே எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க. கட் ஆஃப் ரேஞ்ச், கட் ஆஃப் ரேஞ்ச் பத்தி நம்ம கூடி சீக்கிரம் ஒரு வீடியோ போட்டலாம். ஊதிய விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 18200 52900 வரலும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி தகுதி, நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, நிறைய பசங்க கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நீங்க 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். சார் நான் பிஇ படிச்சிருக்கிறேன், நீங்க எதை வேணா படிச்சிருங்க, 10th பாஸா, அப்ப நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அட்டெம்ப்ட் வச்சு பாஸ் பண்ணிருக்கேன் சார், ஏதோ ஒண்ணு. நீங்க 10th பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா போதும், இந்த எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள். சரி, எலிஜிபிலிட்டிக்கு அடுத்த ஒரு ஸ்டாண்டர்ட் என்னன்னா ஏஜ் பாப்பீங்க. ஏஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் அப்படின்றதான் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 100-150 மாணவர்கள் காலையில இருந்து மட்டுமே போன் பண்ணி கேட்டுட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு இதுக்கு மேல போன் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோலயே மிக தெளிவா சொல்லியிருக்கேன் ஏஜ் லிமிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு, டேட்டோட நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, குறைந்தபட்ச வயது 18 இருக்கணும், அதிகபட்ச வயது 24. 24க்கு மேலேயும் இருக்கக்கூடாது, 18 கீழே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1/7/2002 அடிப்படையில உங்களுக்கு 2020 1/7 கணக்குப்படி 18 வயசு முடிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த 24 வயசு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/7/1996. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பிறந்திருக்க கூடாது. ஸோ இவங்க சொன்ன கணக்குப்படி 1/7/1996 1/7/2002 இதுக்குள்ள பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் கேஸ்ட் வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது பிசி பிசிஎம் எம்பிசி, இவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 26 வயசு. 26 வயசுனா நீங்க எதுல இருந்து எதுவும் பிறந்திருக்கிறாங்க, இது அப்ளை பண்ணலாம்னா 1/7/1994 1/7/2002 இதுக்குள்ள பிறந்தவங்க பிசி எம்பிசி பிசிஎம் இதுல இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம். மறுபடியும் சொல்றேன், பிசி பிசிஎம் எம்பிசி 1/7/1994 1/7/2002 இதுக்குள்ள நீங்க பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எலிஜிபிள். அதற்கடுத்தது எஸ்சி எஸ்டிஏ மற்றும் எஸ்சிஏ, இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 29 வயது கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க 1/7/1991 1/7/2002 இதுக்குள்ள நீங்க திறந்திருந்தீங்கன்னா தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம், நீங்க எலிஜிபிள். திருநங்கைகளுக்கும் அதேதான், 29 வயது.
1791 to 1792 வரைக்கும் ஆதரவற்ற விதவைகளுக்கு 35 வயது. சோ 35 வயது அப்படினா 1785 ல இருந்து 1792 இதுக்குள்ள நீங்க பிறந்ததுங்களா எலிஜிபிள். முன்னாள் ராணுவத்தினர் 45 வயசு, அவங்களுக்கு 1775 ல இருந்து 1792 குள்ள பிறந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள். சோ அந்த டேட்ஸ் எல்லாம் கரெக்டா பாத்துங்க. இந்த டேட்டுகளை நீங்க பிறந்திருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க பாத்துங்க. பிறந்திருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஆயிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கீழே பாத்துங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தேவையில்லை. அது வந்து எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வு முடிச்சுட்டு நம்ம எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லை, இது எங்க மைண்ட்லயே வச்சுக்க தேவை கிடையாது, ஓகேங்களா. அடுத்தது ஒதுக்கீடுகள் பாருங்க. முன்னாள் ராணுவத்தில் இருந்தீங்கன்னா 5% ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. விளையாட்டு வீரர்களுக்கு 10%, ஆதரவற்ற விதவைகளுக்கு 3%. அதற்கான ப்ரூஃப், அதற்கான தகுதி சான்றிதழ்கள் எப்படி நீங்க எங்கிருந்து வாங்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. சோ தேர்வு எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்வு எழுத்து தேர்வு பத்தி தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா என்னென்ன பிசிக்கல் மெஷர்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத முதல்ல பாத்திரலாம். உடற்தகுதி தேர்வு பத்தி இப்ப நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லை, அதெல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு எழுத்து தேர்வு முடிச்சுட்டு அதை பத்தி நம்ம பாத்துக்கலாம். எழுத்து தேர்வு 80 மதிப்பெண்கள் உங்களுக்கு வைப்பாங்க. பார்ட் ஏ பார்ட் பி, பார்ட் ஏ பொது அறிவு எஸ்எஸ்எல்சி தரம் 10வது வரையிலும் நீங்க படிச்சா போதும். அதே போல சைக்காலஜியும் ரொம்ப சிம்பிளான கேட்பாங்க. மொத்தம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 நிமிஷம் கொடுப்பாங்க. 80 கொஸ்டின் 80 நிமிஷத்துல நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சோ இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னா உங்களுடைய உடல் பிசிக்கல் மெஷர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பிசிக்கல் மெஷர்மெண்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா மட்டும் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் கரெக்டா அவங்க எலிஜிபிலிட்டி இருக்க மாட்டாங்க. ஹைட் இல்லாதவங்க என்ன பண்றாங்கன்னா போய் எக்ஸாம் எழுதி மார்க் நல்லா தர்றாங்க. ஆனா அவனோட ஒரு 2-3 மார்க் கம்மியா இருந்து ஹைட்டும் இருக்கும் அவனுக்கு. ஆனா இந்த ஹைட் இல்லாதவனால ஹைட் இருந்தும் ஒரு 2 மார்க் கம்மியாட்டும் உள்ள போக முடியாத நிலைமை ஏற்படும் பிசிக்கல் டெஸ்ட்ல, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல. அதனால இந்த ஹைட்டு அண்ட் செஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு இருந்தா மட்டும் நீங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க இன்னொருத்தர வாழ்க்கையை கெடுக்காதீங்க, ஓகேங்களா. இதை மட்டும் தான் நாங்க சொல்லிக்க முடியும், ஓகேவா. சோ அவங்க கொடுத்துருக்குற ஹைட் என்ன, செஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சோ பொது போட்டி அது தெரியும், ஜெனரல் பிசி பிசிஎம் மற்றும் எம்பிசி இவங்களுக்கு. ஆண்களா இருந்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் உங்களுக்கு ஹைட் இருக்கணும். பெண்கள் மற்றும் திருநங்கைகளா இருந்தீங்கன்னா 159 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி உங்களுக்கு 167 சென்டிமீட்டர், ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்களா இருந்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர். இதை நீங்க கரெக்டா பாத்துங்க, இந்த ஹைட் நீங்க இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிங்க. அதற்கு அடுத்தது மார்பளவு செக் வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க, வேற யாருக்கும் பண்ண மாட்டாங்க. சாதாரண நிலையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 81 சென்டிமீட்டர் இருக்கணும். மூச்சு உள்வாங்கி மார்பு விரிந்த நிலையில உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் வரும், அதாவது 81 to 86 சென்டிமீட்டர். சோ சாதாரண நிலையில 81, மூச்சு உள்வாங்கி மார்பு விரிந்த நிலையில 86 சென்டிமீட்டர் இருக்கணும். ஒருவேளை நீங்க முன்னாள் ராணுவத்தில இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடற்கூறு தேர்வு கிடையாது, அதாவது இதெல்லாம் உங்களுக்கு அளந்து பார்க்க மாட்டாங்க. உடல் தகுதி தேர்வு உங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடல் தகுதி தேர்வை பத்தி இப்ப நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லை. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் எழுத்து தேர்வுல பாஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் போறதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு அதை பத்தி ரொம்ப அலச தேவையில்லை. தேர்வு கட்டணம் ₹130, ஓகேங்களா. இது ஒன்லி அபிஷியல் வெப்சைட் மூலமா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ணணும். விளம்பர நாள் இன்னைக்கு 17/9/2020. என்னைக்கு அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆகுனா 26/9/2020, என்னைக்கு முடியுதுன்னா 26/10/2020, அதாவது கரெக்டா 30 நாள். 26/9/2020 ஸ்டார்ட் ஆயிட்டு 26/10/2020 எக்ஸாம் டேட் 13/12/2020 ஞாபகம் வச்சுங்க. நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றப்புகிற நாள் இதுதான், 13/12/2020. அனைவரும் நல்லா படிங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80 to 90 நாள் இருக்கு, நல்லா படிங்க. நம்ம 80க்கு 80 எடுக்கணும். எல்லாரும் அவருடைய தகுதிக்கேற்ப ஜாபுக்கு போய் உக்காரணும் அப்படின்ட்டு நம்முடைய சிவம்சை சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.